இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னா தீண்டாமையும் அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து அம்பேத்கரோட அதாவது வேறு வேறு காலகட்டங்களில் இருந்த கட்டுரைகளோட தொகுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. இது வந்து மைத்ரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, தலித் மக்களுக்கு உண்டான அரசியல் முக்கியத்துவம் என்ன, அவங்க அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் அவங்களோட இது என்ன, அதே மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை தான் பற்றி இந்த புத்தகம் பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, முதல் எடுத்தோடனே அம்பேத்கர் வந்து தலித் மக்களோட மக்கள் தொகையெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அவர் காலகட்டத்தில் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, தலித் மக்கள் வந்து இப்போ நம்ம நாட்டோட அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான ரேஷியோவில் அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டதுகள் நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப பெரும்பான்மையாக இருக்காங்க சில ஏரியாவில், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி இந்துக்கள் வந்து பெரும்பான்மையான இருக்கிற ஏரியாவில் வேறு மாதிரி இருக்கு சொல்லலாம். ஸோ ஒரு சட்டம் அப்படின்னு போடுறப்ப யார் வந்து மெஜாரிட்டியோ அவங்களோட கையில் ஓங்கிடும். சரி, அப்படி இருக்கிறப்ப இவங்க சீக்கிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமில் 1940s நினைக்கிறாங்க வந்து சென்செக்ஸ் எடுக்கிறப்ப தலித் மக்களை மறக்கிறாங்க, நீங்கள் சீக்கியர்களுக்கு சீக்கியர்கள்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க. அதில் பாதி பேர் சீக்கியர்கள்னு சொன்னதுனால அவங்களோட இப்போ தலித் மக்களோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் இந்த சென்செக்ஸோ இந்த கணக்கெடுப்போ இதை வந்து உறுதிப்படுத்தாரு, இது வந்து வேறு மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. சரி, அப்போ வந்து அவங்க அடுத்ததில் தீண்டப்படாதவரின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, ஜெர்மனியில் இருக்காங்க, ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் இருக்காங்க, அமெரிக்காவில் நீக்ரோஸ் இருக்காங்க, இவங்களாம் வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க வந்து தீண்டத்தக்காதவர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் ரொம்ப முக்கியத்துவமானது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, ஜெர்மனியில் வந்து யூதர்கள் இருக்காங்க ரைட்டு, நீக்ரோக்களும் இருக்காங்க அமெரிக்காவில், ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. ஆக்சுவலாக வாய்ப்பு வழங்கப்படுதுன்னா எப்படின்னா, அவங்களுக்கு வந்து முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அவங்க இப்போ கீழே இருக்காங்க அதை வந்து மேலே ஏறி வருவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது சூழல். ஆக்சுவலாக இந்த வேலையை வந்தால் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அருந்தின மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை வாழ்றாங்க சொல்லலாம். ஸோ பிறப்பின் அடிப்படையில் வேலை வந்து வேலை பிரிவினையெல்லாம் இருக்கிறனால இவன் இயல்பாகவே இவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறார். சரி, அதுக்கு அடுத்தது கட்டுரைகள் எப்படி போகிறாருன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல மாநாடு நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தீர்மானங்கள்லாம் போடுறாங்க, தலித் மக்கள் வந்து தீர்மானங்கள்லாம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தில் முக்கியமான இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான அம்சம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து அதாவது தனித்தொகுதி மாதிரியான விஷயங்கள் வேணும், அதே மாதிரி எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரணும். ஆக்சுவலாக வேலை அதாவது அரசு வேலைகள், அதே மாதிரி சட்டமன்றத்தில் முக்கியத்துவம் தரணும், ஆட்சியில் முக்கியத்துவம் தரணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்துட்டு ஜாதி இந்துக்கள் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தனித்தொகுதி அதாவது இப்போ இருக்கிற தனித்தொகுதி மாதிரி அதை புரிஞ்சுக்க தேவையில்லாம் நினைக்கிறேன். அந்த டைமில் என்னென்னா தலித் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பெரும்பான்மை வந்து இந்து மக்கள் இருக்காங்க, ஓகேவா, பெரும்பான்மைனா ஜாதி இந்துக்கள் இருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு தலித் மக்களும் இவங்களும் போட்டி போடுற பட்சத்தில் அவனோட வாக்கு தாங்க அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கண்டிப்பாக தோற்று தான் போவோம், எங்களுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க, ஸோ கண்டிப்பாக தோற்க தான் போகுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் எங்களுக்கு தனியாக தொகுதியை பிரித்து கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. சரி, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் எங்களுக்கு வந்து பங்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி அம்பேத்கர் வந்து தெளிவான சிந்தனை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களையும் சீக்கியர்களையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து முஸ்லீம்கள் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் அவங்க வந்து ஒரு மேம்பட்ட வர்க்கமாக தான் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக, நல்லா அதாவது தலித்துகளோட அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி இருக்கிறப்ப முஸ்லீம்கள் வந்து இப்போ அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இது எந்த டைம்னா உலகயுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. உலகயுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்தியன் ஆர்மியில் வந்து இருக்கிறதுக்கு இந்துக்களை இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக. வின்சன் சர்ச்சில் வந்து இந்தியாக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தனி நாடு பாகிஸ்தான் கோரிக்கையை வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் கோரிக்கையை விட வந்து ரொம்ப முக்கியமானது தலித்துகளோட பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஏன்னா ஏன் அதை சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தேசம் ஆக்சுவலாக. அப்படி இருக்கிறப்ப அதாவது ஜாதி இந்துக்கள் தலித் மக்களோட இது வந்து சிறுபான்மையாக தான் இருக்காங்கன்னு, அப்படி இருக்கிறப்ப எங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க, காந்தியை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வந்து வின்சன் சர்ச்சில் பார்த்து பிரச்சாரம்லாம் கொடுக்குறீங்க வீட்டு, அதே மாதிரி எங்களுக்கு எப்படி சுதந்திரமான இந்தியாவாக இருக்கும் ஆக்சுவலாக, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் கண்டிப்பாக வந்து எங்களை வந்து டாமினேட் தானே பண்ணுவீங்க. ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்னா அரசியலமைப்பில் அவர் அம்பேத்கர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்க்கணும் தான் முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக.
எப்படின்னா அதனாலதான் அவர் சொல்றாரு முஸ்லிம்ஸ் பிரச்சனையோட எங்க பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. ஏன் எங்க பிரச்சனை முக்கியமானதுனா அது வந்து பெரும்பான்மை சிறுபான்மை சார்ந்தது. ஏன்னா அவங்க தான் தனியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போகுது. அதுல மெயினா அந்த தலித் மக்களோட கோரிக்கையில முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. அதாவது தனியா வந்து இருக்கிற ஏரியா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதி மக்கள் வந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒடுப்பட்ட சேரிகள்ல தலித்கள் இருப்பாங்க. பார்த்தாலே சேரி அப்படின்னு தெரியும். அவன் வந்து பொருளாதார ரீதியா அவனை வந்து முடக்கிறது எல்லாமே இங்க நடக்குவாங்க சொல்லலாம். சரி, இவங்க சொல்ற ஸ்டைல் ஆஃப் லிவிங்லன்னா எங்களுக்கு தனி வில்லேஜ் மாதிரி எங்களுக்கு எங்களை தனியா கொண்டு போயிருங்க, அப்பதான் நாங்க அங்க சமத்துவமா இருப்போம் ஆக்சுவலா அப்படி இருக்கிறப்ப எங்களோட இது வந்து சமூக அடுத்த கட்டத்துக்கு போகும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க கோரிக்கைலாம் இந்த இந்துக்களுக்கு ஏத்துக்க முடியாத லெவல்ல இருக்கு ஆக்சுவலா. அதே நேரத்தில் காந்தி வந்து ஒரு டைம்ல என்ன பண்றாருன்னா சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரி சாகர வரைக்கும் உண்ணாவிரதமாக இருக்கார் ஆக்சுவலாக. என்னன்னா ஜாதி கடைசி சாப்பிட்ல வரப்ப என்ன சொல்றாருன்னா காந்தி வந்து உத்தமர் மாதிரி தெரியறாரு, ஹரிஜன் சேவா சங்கம் அவங்களோட தொடர்பு இருக்காரு. சரி, அவங்ககிட்ட ஹரிஜன் சேவா சங்கத்திட்ட அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா காந்தி வந்து உறவாடி கெடுக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னா காந்தி வந்து நல்லா ஏன் அன்பா சென்டிமெண்டா நீங்க வந்து இந்து மதத்துக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து சமமான ஒரு அந்தஸ்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கறாரு ஆக்சுவலா. அப்படி கொடுக்க முடியாதுங்கிறப்ப அவங்களை இது பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு என்னன்னா காந்தியோட பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய கொஸ்டின் பண்றாரு. கொஸ்டின் பண்ணிட்டு ஒன்று இந்து மதத்தில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒன்று ரொம்ப பழங்கவாதியா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப தீவிரவாதியா இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்துதலாக தான் இருக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்றாரு. சரி, இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா கட்டுரைகளும் ரொம்ப சின்ன சின்னதா எளியோ புரியுற மாதிரியான விஷயங்களா ரொம்ப அழகா சுருக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய தொகுதிகள் வெளியிட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இது வந்து முதல் தொகுதி ஆக்சுவலா நீண்டாமையும் அரசியலமைப்பு சட்டம் உண்டு. அதாவது எப்படின்னா அம்பேத்கர் வந்து சட்ட ரீதியா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணதா ஆரம்பத்தை கவலைப்பட்டிருக்காரு. ஐயோ இந்த மக்கள் வந்து நடுத்தரம் நின்றக்கூடாது, சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி போயிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தலித்துகளுக்கு உண்டான முக்கியத்துவம் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. அவர் அன்னைக்கே ஃபார்ட்டிஸ்லேயே கொஸ்டின் பண்ணுறது நீங்கள் வாங்கிட்டு போயிருவீங்க கடைசியில் நாங்கள் வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வைக்கிறாரு. ஸோ அதுக்கு தான் வரலாற்று நியாயங்களும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு சார்பாகவும் சொல்கிறாரு, அவங்களோட தர்க்கம் என்ன எங்களோட தர்க்கம் என்ன இதெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாரு. ரொம்ப முக்கியமான புத்தகம் நினைக்கிறேன். நன்றி.